வெல்கம் பேக் டு மங்கிர் உலகம் சமையல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோம். நோம்பு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்படி கூட, அதாவது இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதே ரெண்டு டம்ளரில் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். சேம் இதே ரெண்டு அளவுக்கு, ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடைசி பால், அதாவது கொஞ்சம் தண்ணி பாலும் சேம் இதே அளவுக்கு நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகா 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு 5 பல் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் பீசஸ் 100 கிராம் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அதர்வைஸ் மட்டன் போடாமையே நீங்கள் நோம்பு கஞ்சி பண்ணலாம். 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து நார்மல் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் சேம் அதுவே நார்மல் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய தக்காளி, 1.5 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், பச்சை பட்டாணி, கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், புரோக்கன் வீட் அதாவது உடச்ச கோதுமை சேம் 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியில் நம்ம எடுத்துருக்க இந்த 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புரோக்கன் வீட் இது 2 ஸ்பூன் போட்டுடலாம். தென் இந்த வெந்தயத்தையும் இதில் போட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 4 டேபிள்ஸ்பூன் ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பீன்ஸ், இந்த வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி, கேரட், பீன்ஸ், தென் பட்டாணி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 1 மினிட் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சொன்ன இல்லையா, 2 டேபிள்ஸ்பூன். ஸோ அதை அப்படியே 2 டேபிள்ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறியை ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வெஜிடேபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம்லையா, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் புதினா மல்லி. புதினா மல்லி எப்பவுமே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மட்டன் பீசஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதோட எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ மசாலா வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 1/2 டேபிள்ஸ்பூன் அப்படியே இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் சேம் 1/2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசியெல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணி தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நோம்பு கஞ்சிக்கு வந்து நம்ம தண்ணி அளவாக ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு கொஞ்சமாக அந்த குக்கருக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த 2 டம்ளர் தண்ணி தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ரெண்டு டம்ளர் அந்த தண்ணி தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, சேம் இதே டம்ளரில் நம்ம எக்ஸ்ட்ரா 7 டம்ளர் தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம இது ஒரு தூரம் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடணும். ஸோ கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கஞ்சி கஞ்சிக்கு வந்து நல்லா எவ்வளோ தண்ணி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது வந்து நல்லா லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எவ்வளோ தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து கஞ்சிக்கு வந்து நல்லா கொலையை வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த தேங்காய் பால் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பால், அதாவது திக்கான தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த நோம்பு கஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் ஹைலைட்டு. ஸோ இந்த தேங்காய் பாலை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் இதில் ஃபுல்லாக. ஸோ லைட்டாக அப்படி கலந்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லெமனையும் இதில் ஊற்றி விட்டுடலாம். ஸோ ஒரு லெமன் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லெமனையும் இதில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி சும்மா அப்படி மேலே அப்படி தூவி விட்டுடலாம் புதினா மல்லியை. ஸோ இதுதான் நோம்பு கஞ்சி பண்ணுற மெத்தட். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சுவையாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இது குடிக்கவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வந்து தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுவையான தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.